இது தெரிஞ்சு மற்ற மொழிகள் கூட அவ்வளோ தூரம் நடக்கல. மற்ற மொழிலாம் தனியாக பேரலல் சினிமா, தனியாக கலை சினிமா வந்துச்சு. தெரிய நம்ம ஊரில் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கமர்ஷியல் சினிமாவே நல்ல சினிமாவாக வந்தது நம்ம ஊரில் வந்து அது பெரிய முக்கியமான விஷயம். ஒரு குறிப்பிட்ட வந்து மக்கள் சார்ந்த, இனக்குழு சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த அவங்களுடைய கதைகளை மையமாக கொண்ட படங்கள் வந்து நிறைய வர. பாரதி ராஜா கூட அப்படி பண்ணியிருக்காரு. அதான் இப்போ ராஜமுந்திரி இல்லை அதுதான் சொல்ல வரேன். இப்போ பாரதி ராஜா திரைப்படம் அந்த காலகட்டத்தில் அந்த யதார்த்த படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சார்ந்திருக்குது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இருப்பவர் திரைப்பட எழுத்தாளர் மதிப்பிற்குரிய அஜயன் பாலா அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்மளுடைய முந்தைய சந்திப்பில் வந்து காந்தாரா படத்தின் வெற்றிக்கு வந்து தமிழ் சினிமா காரணம் அப்படின்னு நம்ம பேசணும். எப்படின்னா வட்டார வழக்கு சார்ந்த படங்கள், இப்போ பாலா, அமீர், சசிகுமார் போன்ற இயக்கிய அவங்களுடைய வட்டார வழக்கு சார்ந்த அந்த கிரைம், அது அந்த வாழ்க்கையை பிரதிபலித்த படங்கள் தான் காரணம்னு சொன்னீங்க. அந்த அலை எப்படி உருவானுச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து குறிப்பாக வந்து முக்கியம் மிக முக்கியமான அலைன்னு சொன்னீங்கன்னா ஒரு யதார்த்த சினிமா 77 பாரதராஜாவோட 16 வயதிலே துவங்கி அதுக்கப்புறம் வந்து 83 மூன்றாம் பிறை வரைக்குமான ஒரு படங்கள் வரிசையாக ஒரு 10-15 படங்கள் சொல்லலாம். இப்போ முதிரி பூக்கள், மகேந்திரன், அது மாதிரி வந்து பசி துறை மாதிரி வந்து வரிசையாக வந்து ஒரு ஒரு ஒருதல ராகம்லாம் வரும். அதில் புதிய வாய்ப்புகள் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 படம், 8 முக்கியமான படங்கள் வச்சு அது ஒரு பெரிய தொடர்ச்சியாக வச்சு. அது வந்து யதார்த்த சினிமாக்களுடைய அலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படங்களோ ஒரு அலையே உருவாகலை. ஆனால் இன்று வரைக்கும் அந்த அலை வந்து அதற்கான தாக்கம் இருக்கு. இன்னைக்கும் இன்னைக்கும் முள்ளு மலரை பற்றி நிச்சயம் நிச்சயம் அது ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு சீசன் கூட அப்புறம் பேசுகிறோம். நிச்சயம் நிச்சயம் அது வந்து ஒரு 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 அது வந்து தெரிஞ்சு மற்ற மொழிகள் கூட அவ்வளோ தூரம் நடக்கல. மற்ற மொழிலாம் தனியாக பேரலல் சினிமா, தனியாக கலை சினிமா வந்துச்சு. தெரிய நம்ம ஊரில் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கமர்ஷியல் சினிமாவே நல்ல சினிமாவாக வந்தது நம்ம ஊரில் வந்து அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடுத்த அலையாக வந்தது எப்போ வந்து பார்த்திங்கன்னா 99 சேது திரைப்படம், அது வந்து ஒரு பெரிய பிரேக். அந்த சேது திரைப்படம் ஆரம்பித்து 2011 ஆடுகளம், ஆடுகளம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்வியல் சார்ந்த இனவரைவியல் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேறு விதம் வாழ்வியல் படங்கள் சொல்லலாம். ஒரு வட்டாரம் சார்ந்த ஒரு வட்டாரம் சார்ந்த உள்ள கதை, அது நாட்டுப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வந்து மக்கள் சார்ந்த, இனக்குழு சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த அவங்களுடைய கதைகளை மையமாக கொண்ட படங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சு. இப்போது யதார்த்த படங்கள் அந்த மாதிரி படங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் வந்து அதில் கதாபாத்திரங்களுக்கும் எல்லாருக்கும் நிலம் சார்ந்த விவரணைகள் இருக்காது. அது வாழ்வியல் வாழ்க்கை சார்ந்த டீட்டெயில்கள் இருக்கு. எங்க பார்த்தாலும் நடக்கிற ஒரு கதை மாதிரியே இருக்கும் சில படங்கள். இப்ப நடுவில் தெரியாது. இப்ப எந்த ஒண்ணு எல்லா இடம் அதாவது மதுரைன்னு சொல்லுவாங்க, கோவூர்ல ஷூட் பண்ணுவாங்க. இப்ப ராமராஜன் படங்கள்லாம் வச்சு கிராமத்து படங்கள், இப்ப கங்கை மரம் எல்லாம் ஷூட் பண்றாரு. ஒரு சீசன்ல நிறைய படம் சில அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை கலனா இருக்கும், ஆனா எங்க எடுப்பாங்க தெரியுமா, கோவூர்ல தான் இருப்பாங்க. ஆனா பாரதி ராஜா கூட அப்படி பண்ணிருக்காரு. அதான் ராஜமுந்திரி இல்ல அதுதான் சொல்ல வரேன். இப்போ பாரதி ராஜா திரைப்படம் அந்த காலகட்டத்துல அந்த யதார்த்த படங்களே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சார்ந்திருக்குது. கதை இருக்குமே தவிர அவங்க ஷூட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து மைசூரில் ஷூட் பண்ணும் பாரதராஜா வந்து. அப்புறம் உதிரி பூக்களில் காமிக்கிற கிராமம் ஒரு குறிப்பிட்ட கிராமமாக இருக்காது. அது நிலப்பகுதி வந்து குறிப்பிட்ட நிலப்பகுதியாக இருக்காது. இப்போது அழியாத குளங்கள் படம் எடுப்பார், அது வந்து ஒரு குறிப்பிட்ட, அது வந்து ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் கலந்து கலந்து இருப்பாங்க. அந்த நிலப்பகுதியிலே எடுக்கிற படங்கள் பாலாவுக்கு பிறகு தான் வருது. ஆமாம், அதுதான் இந்த அலையோட மிக முக்கியம். மண்ணும் மண் சார்ந்த வாழ்க்கை தான் அந்த வாழ்வியல், குறிப்பிட்ட வாழ்வியலை அடியொற்றி அவங்களுடைய கலாச்சாரம் அந்த பின்குலங்களை சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அலையில் தான் வருது. 2000 வந்து உருவாகிற அலை தான் இந்த 2000 உருவான அலையில் சேது. ஏன் சொல்கிறேன்னா சேதுல வந்து குறிப்பிட்ட நிலம் சார்ந்தல் அதுலேயும் வந்து நிலம் வந்து பிறழ்ந்து இருக்குது. ஆனாலும் அந்த அந்த பிற்பகுதி சொல்லக்கூடிய அந்த பாண்டி மடம் சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வந்து டீட்டெயில் நுட்பங்கள் வந்து வாழ்வியல் சார்ந்த நுட்பங்களும் அப்புறம் காட்சிப்படுத்துதல்கள் அப்படி ஒரு சூழலை வந்து ஒரு இருண்மையான ஒரு லைஃப் இருக்குல்ல, ஒரு மனநிலை குன்று அந்த இதை சினிமாவில் காட்டல ரொம்ப. ஆமாம், ரொம்ப நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு இதை. ஆமாம்மா, இப்போ அதுலேருந்து தான் தீவிரமாக சொன்னால் படம் ஓடுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது சேது படம். அதனால அந்த சேது வந்து சேது முதல் முறையாக அலைகிற முதல் படம் சேது. சேது ஆமாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அழகி வந்து மிகப்பெரிய வெற்றி. அழகி வந்து வட ஆர்கடு மாவட்டத்தை நம்ம சினிமாவில் பார்த்ததே இல்லை. செம்புளம். ஆமாம், அவர் செம்புளம்ட்டு தயாரிப்பது அந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை.
சினிமாவில் வந்து மதுரை, கோயம்புத்தூர் இது மாதிரி நிறைய படங்கள் வாழ்வியல் இது அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த படங்கள் வந்து இந்த பக்கம் வந்ததே இல்லை. முதல் முறையாக அந்த மனிதனுடைய வாழ்வியல் அடிப்படையிலாம் இருக்குது. அவங்களுடைய பேசுகிற மொழி முதற்கொண்டு மட்டும் இல்லாமல் அந்த குச்சையான மொழி, அதே சமயத்தில் அவங்களுடைய நிலம் எப்படி வீடு இருக்கும் அந்த இடத்துல மட்டும் பிரத்யேகம் இருக்கும், அவங்க உடைகள் அப்புறம் அவங்களுடைய சாப்பிட்ற விதம் இது எல்லாமே சேர்ந்து அந்த இந்த இனக்குழுக்கான வாழ்க்கை இருக்குல்ல அதனுடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப பாலாவுக்கு பிறகு தங்கர் பச்சான். ஆமாம், தங்கர் பச்சான் அவருடைய சொல்ல மறந்த கதையும் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் படம். இப்போ இந்த இடத்துல வந்து அதுக்கடுத்து ஆட்டோகிராஃபர் சேகர சேரனுடைய படம் வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு பகுதி, அதாவது இந்த கிராமத்து பகுதின்னு ஒரு ஆரம்பத்தில் வரும் அந்த மல்லிகா போர்ஷன் அந்த அது சின்ன சின்ன வயசு அது வந்து இந்த வாழ்வியல் சார்ந்ததால் தான் அந்த படத்தில் வெற்றி கரைந்த அளவிட சேர்ந்தது. அதற்கு முன்னாடி என்ன சேரன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிலம் பீட்டில் இருக்கு. இந்த ரெண்டு அலைக்கு என்ன வித்தியாசம்னா அதுக்கு முன்னாடி தான் பாரதி கண்ணம்மா பண்ணுற படங்கள்னு சேரன் எடுத்தார். ஆனால் அந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் எடுத்தால் அதில் கதாபாத்திரங்கள் இருக்கும், ஆனால் இந்த காட்சி சார்ந்த வாழ்வியல் சார்ந்த விவரணைகள் கம்மியாக இருக்கும். அதில் வந்து இந்த பருவநிலைக்காகவே அவர் காத்திருந்தாரு சொல்லுவாங்க, ஒரு வாக்கியால் தண்ணி வர்றதுக்காக காத்திருந்து ஷூட் பண்ணார். ஆமாம், அதுதான் இதுதான் இந்த மாதிரியான அலைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படங்கள். அவங்க பேசுகிற மொழி மட்டும் இல்லாமல் அந்த மண் சார்ந்த அடையாளங்கள், மண் சார்ந்த மனிதர்கள், அந்த நிலப்பகுதி ஆட்டோகிராஃபில் அந்த பக்கம் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டும்போது ஒரு லாங் ஷாட்டில், எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் அந்த வெக்கையான நிலம் இருக்குல்ல அந்த அந்த நிலம் தான் வந்து டீட்டெயிலாக காமிப்பாங்க. காதல் காதல்ல மதுரை சார்ந்த நிலப்பகுதி அந்த வாழ்க்கை வந்து நிறைய இதுல வந்து சென்னையும் வந்திருக்கும். ஜாதி எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு, ஊடாடி இருக்கு சமூகத்தில், பயங்கர கலாச்சாரம் அதுல வந்து ஊடாடி இருக்கு. அது ஒண்ணு காட்டுறமா அந்த குறிப்பிட்ட வீட்டை காமிக்கும் போது அங்க கூடிய மனிதர்களுக்கு காமிப்பாங்க, அந்த பாட்டி இதெல்லாம் காமிக்கும் போது அச்சசல் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் இருக்க மட்டுமே இருக்கக்கூடிய மனிதனுடைய குணபாவம் வந்து அது நல்ல திறப்பாக வெளிப்படும். அதுபோல் ஒரு பாட்டு சீன் வரும், பாட்டு சீனில் எல்லாம் வந்து கல்யாணம் விருந்து சாப்பிடும் போது பிரியாசவன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து போடுவான், கறி போடுறோம் வந்து கறி அதிகமாக போடுவான். இது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு பகடி விமர்சனம்னு எடுத்துக்கலாம், பட் ஆனால் அது ஒரு வாழ்வியல் குறிக்கக்கூடிய வாழ்வியல் வட்டாரக்கூடிய மனிதர்களை வந்து இப்படி சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. நம்ம காந்தாரை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து அந்த வரிசை மூணே விஷயம் தான் சொன்னீங்க, பிதாமகன், பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம். ஆமாம், இப்போ அடுத்துதான் இப்போ அந்த இப்போ அதுக்கு வர இப்போ இதில் இதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்து வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் பிதாமகன் வந்து அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த வரிசையில் இதனுடைய அடுத்த கட்ட தீவிரமாக இருந்தது. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விதத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பற்றின வாழ்க்கையும் அந்த குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கையும் வந்து அது மலை சார்ந்த அல்லது அதில் நிலம் குறிப்பிடலைன்னா கூட இந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப அழுத்தமான மண் சார்ந்தவங்களாக இருந்தாங்க ரொம்ப அடிப்படையாக. இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒட்டியும் வெட்டியும் ஓரளவுக்கு வந்த தலைகளில் அழுத்தமான படம்னு பருத்தி வீரன் தான் அடுத்து வந்து பருத்தி வீரன் அமீருடைய பருத்தி வீரன் வந்து முற்று முழுக்க அந்த வாழ்வியலை முழுக்க முழுக்க அவங்க எப்படி பேசுகிறாங்க, உடை உடுத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த வாழ்வியல் இருக்கக்கூடிய நிலக்கூறுகள் அது கூட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வசனம் முதல் கொண்டு ஒருத்தவங்க என்ன பேசுறதுன்னு புரியாது. ஒரு கோபமா கறி சாப்பாடு சாப்பிடுவான். ஆமா, படத்துல அந்த கதாபாத்திரம் சைக்காலஜி இருக்குல்ல சைக்காலஜி, அப்புறம் உறவு முறைகள், உறவு முறைகள், அப்புறம் அந்த குறிப்பிட்ட இனக்குழுக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கையோட இதர அம்சங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தப்பட்ட படம் வந்து பருத்தி வீரன் வந்து அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழுத்தமான ஒரு பதிவு படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு இந்த இந்த அலைகளுடைய உச்சமான ஒரு படமாக அது ஒரு பருத்தி வீரன் அப்படின்றத சொல்லலாம். அப்படியே கிராஜுவலாக வந்துகிட்டே இருந்த இனக்குழு வாழ்வில் வந்துருந்து அது உச்ச அலையில் வந்து எட்டின படம் வந்து அது பருத்தி வீரன். அந்த பருத்தி வீரனுக்கு அப்புறம் அந்த அதுதான் அந்த அந்த பகுதி மக்களுடைய அந்த சுபாவத்தை ரொம்ப அழகாக காட்டி விட பயங்கரமாக பாடி லாங்குவேஜ் நிற்கிறதாவே ஒரு ஒரு டேர்ன் பண்ணிச்சது. ஆமாம், அந்த படம் வந்து ஒரு 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 புதிய அலை. நம்மளை மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் வந்து இப்போ வந்து இப்போ கனரா காஷ்யப் மாதிரியோ இல்லை வந்து இந்தியா முழுக்க பெரிய அலையை உருவாக்கின படம் சொன்னால் அந்த உச்ச அடுத்த வந்து பருத்திரன். அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணியபுரம், அதுவும் ஒரு மதுரை நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையோட படம், நண்பர்களோட சூழ்ச்சி, நண்பரோட சூழ்ச்சி, அது ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியல் கூறுகள் வந்து பல இடங்களில் அந்த நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய பின்புலத்தில் காட்சிகள் ரீதியாக பின்புலத்தில் நிறைய இருக்கும். குறிப்பாக அந்த பொண்ணு சந்திக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மண் பொம்மைகள்லாம் இருக்கும், இந்த மாதிரி மண் இதில் வந்து இது சினிமாவில் இந்த காட்சிகள்லாம் பதிய மாட்டாங்க. இது வந்து நாட்டார் வழக்காட்சிகள் கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கூறுகள் அதிகமாக இந்த மாதிரி படங்களில் வந்துட்டு இருந்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் வந்து ஒரு குறிப்பிட்ட தகுந்த படம்,
அது வந்து அப்படியே மதுரையிலிருந்து அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயில்பட்டி வீழ்ச்சி ஒரு மனிதனோட கோயில்பட்டி ஆமாம் வீழ்ச்சியில் அந்த வாழ்வில் இருந்த அதுலேயும் சில வெளியூரில் போயிட்டு வருவான் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு டவுன் மிடில் டவுன் தான் அது வந்து ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது வெயில் வந்து ஓரளவுக்கு மிடில் டவுன் ஆனாலும் அதில் வந்து அதில் காட்சிப்படுத்தப்பட்ட நுட்பங்கள் அந்த குறிப்பாக அந்த பாட்டு வெயிலோடு விளையாடி அந்த அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து வசந்தபாலம் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த பசங்களுடைய வாழ்க்கையை சொல்கிறது மூலமாக வந்து அதை ஓட்டிக்கிட்டே முத்துக்குமார் வரிகள் ஜி பிரகாஷுடைய இசை எல்லாமே சேர்ந்து அந்த பசுபதி வந்து ஒரு டீ கடையில் நிற்கும் போது அவர் யாருமே தெரியாது நிச்சயம் அவர் ஃபெயிலியராகி நிற்கிறது மாதிரி அந்த ஒரு தோல்வி அடைந்த மனிதனுடைய கதையை வந்து ஊர் கண்டுக்காது அடையாளமே இருக்காது இப்போ என்னென்ன மேற் சொன்ன படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் மட்டும் இல்லாமல் அதாவது வாழ்வியல் கூறுகள் வந்து மட்டுமே இல்லாமல் திரைக்கதையும் ஓரளவுக்கு வித்தியாசமான கதைக்கலனில் அந்த கதைக்கலங்களை தொட்டதாலே அந்த கதைகள் வந்து வித்தியாசமாகவும் இருந்துச்சு அதில் வந்து நேர்த்தியும் இருந்தது சில படங்கள் தோல்வி படங்கள் இருந்து மிக முக்கியமான படம் பிரம்மாண்டி ஒரு படம் மிக குறிப்பான இந்த ஜாதி ரீதியாக பேசப்பட்டதில்ல அந்த தேவர் புகழ் பாடுறாங்க இல்லை பட் என்ன என்ன வரவியல் சொல்லுவோம் அது கதையாக இல்லை அது கதையாது தானே அது இரண்டு இனக்குழுக்கள் வரும்போது இனக்குழு வரும்போது தவிர்க்க முடியாது ஜாதி மிகத்தின இப்போ தேவ காதல் படத்துலையும் அது தவிர்க்க முடியாது அதுதான் முரண்டே கதையோடய அதுதான் ஆனால் விரும்பாண்டி வந்து அது திரைக்கதையாக சில விஷயம் மக்களுக்கு போய் சேரலை தவிர அது அந்த வாழ்வியல் கூறுகள் அதிகமாக நாட்டு அந்த கூறுகள் இருந்த படம் அதில் வந்து அந்த ஒரு பாடல் காட்சிகள் குறிப்பாக வந்து அதில் வந்து அந்த பாடல் காட்சி அதுக்கப்புறம் அந்த இரண்டு இனக்குழுக்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அழகாக நுட்பங்கள் ரொம்ப இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பட வரிசைகள் இந்த தமிழ் சினிமாவில் வட்டார வழக்கு சார்ந்த இது இருக்கும்போது இது வந்து காந்தாராவுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது இல்லை இந்த படங்களுடைய வெற்றிகள் வந்து ஓ இப்படிலாம் படம் எடுத்தால் ஓடுன்ற நம்பிக்கை கொடுத்துக்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த சில படங்கள் இருக்குது சின்ன இதெல்லாம் மதுரை சார்ந்த படங்கள் அடிச்சா அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்குலம்மருடைய சர்க்குணத்து முன்னாடி பாண்டியராஜனுடைய பசங்க ஒரு படம் அது வந்து பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை சிறுநகரத்தில் இருக்கக்கூடிய வந்து அது அந்த கிராமத்து அந்த வாழ்க்கை இருக்குது அதுக்கப்புறம் வந்து சர்க்குணத்தோடைய படம் விமல் நடித்தார் ஒரு முதல் படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து வரிசை அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதில் வந்து மைனா அப்புறம் தென்மேற்கு பருவ காற்று நம்ம அடுத்த சந்திப்பில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் நிச்சயம் 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 நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க